அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் திரு தா மன்னவன் அவர்களையும், அரிமா மாவட்ட ஆளுநர் எஸ் ராம்குமார் அவர்களையும், பள்ளவாளையம் பேரூராட்சி மன்ற தலைவர் பி எஸ் செல்வராஜ் அவர்களையும், சூலூர் பேரூராட்சி மன்றத்தின் துணைத் தலைவர் சோலை பா கணேஷ் அவர்களையும், பாசமிகு அக்கா இனிதா குமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதேபோல் இந்த நூலை பெற்றுக்கொள்ள சிறப்பு படி பெற்றுக்கொள்ள வருகை தந்திருக்கும் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு வி பி கந்தசாமி அவர்களையும், திரு தோப்பு பாக்கா சாமிநாதன் அவர்களையும், திரு தோப்பு பாக்கா அசோகன் அவர்களையும், திரு செயல் அலுவலர் உள்ளிட்ட சூலூர் பேரூராட்சி மன்றத்திலிருந்து வந்திருக்கும் அலுவலர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இந்த நூலிற்கு கருத்துரை வழங்கவிருக்கும் சொல்லேருளவன் கு செல்லமுத்து ஐயா அவர்களையும், தமிழ்நாட்டு அரசின் விருதாளர் சூலூர் கலைப்பித்தன் ஐயா அவர்களையும், பாவேந்தர் பாரதிதாசன் விருதாளர் புலவர் ஐயா செந்தலை நா கௌதமன் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். அதேபோல் இந்த அரங்கத்திற்குள் வருகை தந்திருக்கும் அரிமா மாவட்டத்தின் முன்னாள் ஆளுநர்கள், அரிமா சங்க நிர்வாகிகள், பாவேந்தர் பேரவை நிர்வாகிகள், சூலூர் பொங்கல் விழா குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மற்றும் வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சூலூர் பாவேந்தர் பேரவை மற்றும் சூலூர் பொங்கல் விழா குழு இணைந்து நடத்தும் பொங்கல் பெருவிழா நம் நாட்டு வரலாற்று நூல் வெளியீட்டு விழாவில் நான் கலந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பெருமையாகவும் இருக்கிறது. ஏன்னா எனக்கு எங்கள் மாமாவுடைய பிறந்த நாள் 25 நவம்பர். இன்றைக்கி இந்த நூல் பொங்கல் விழாவோட தலைவர் சூலூர் பொங்கலோட உருவாக காரணமானவர் சூலூர் நகரத்தந்தை சூரத் தங்கவேல் ஐயா அவர்கள். அவர்களோட இன்று பிறந்ததுன்று இந்த பொங்கல் விழா பொங்கல் பெருவிழா நூல் வெளியிடுறது சுந்தரராஜ் அவர்கள் வெளியிடுறது மிகவும் பாராட்டுக்குரியது, பெருமையாகவும் இருக்கிறது. அவர் நினைவால் அவன் இன்று வெளியிடுறது மிகவும் சிறப்புடைந்ததாக இருக்கிறது. சூலூர் பொங்கல் விழா வந்து மற்ற ஊர்களில் பார்த்தீங்களா விட சூலூரில் தான் தமிழ்நாட்டிலேயே சிறப்பாக கொண்டாடுறது பொங்கல் விழா சூலூர் தான். 3 நாள் சிறப்பாக எந்த ஊரில் கொண்டாடுறாங்க சூலூர் தான். பொங்கல் விழாவில் ஒரு முன்னோடி, மித்த ஊர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டிலேயே முன்னோடியாக இருக்குது நம்ம சூலூர் தான். இந்த சூலூர் பொங்கல் விழா வந்து சிறப்பாக நடப்பதற்கு காரணமான சூரத் தங்கவேல் ஐயாவை நினைவு இன்று பிறந்த அன்னைக்கு இந்த நூல் வெளியிட்டு விடுறது மிகவும் பெருமைப்படுகிறேன். வாழ்த்தி இந்த மாதிரி நிறைய நூலை வந்து சூழல் பண்பாடு பொங்கல் விழா பண்பாடு வரலாறு இதெல்லாம் வந்து எழுதுறது ரொம்ப அரியதாக எழுதுவாங்க, நிறைய புஸ்தகம் எழுதுவாங்க. ஆனால் இந்த மாதிரி புஸ்தகம் எழுதுறது உண்மையை பாராட்டுக்குரிய சுந்தரராஜ் அவர்களை மிகவும் பாராட்டி வாழ்த்தி விடைபெறேன். நன்றி, வணக்கம். எங்கள் ஐயாவை நினைவுபடுத்தி சென்ற தலைவி அவர்களுக்கு நன்றி. அடுத்து நூல் வெளியிடுதல். இந்த பொங்கல் பெருவிழா நம் பண்பாட்டு வரலாற்று நூல் வெளியிட்டு நமக்கு சிறப்பு செய்ய இருப்பவர் கௌமார மரபு தண்டபாணி சுவாமிகள் சிறவை ஆதீனம் திருப்பெருந்திரு ராமானந்த குமரகுருபர சுவாமிகள் அவர்கள். இந்த நூலினை பெற்றுக்கொள்வோர் நூலினை வெளியிட்டு சிறப்பு செய்கிறார் சுவாமி அவர்கள். நூலினை பெற்றுக்கொள்வோர் தா மன்னவன் அவர்கள், அரிமா ராம்குமார், அரிமா செல்வராஜ் அவர்கள், சோலை கணேஷ் அவர்கள், இனிதா குமார் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் வி பி கந்தசாமி அவர்கள், தோப்பு சாமிநாதன் அவர்கள், இனிதா குமார் அவர்கள். நூலினை வெளியிட்ட கரத்திற்கும் பெ
பெற்றுக்கொண்ட கரங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்து அருளுரை வழங்க நாங்கள் அன்போடு அழைப்பது சுவாமி அவர்களை. திருச்சி தம்பலம். கற்றதனால் ஆய பைனன்கள் வாழறிவன் நற்றார் தொழார் என எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகி முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடிகளையும் சிறவையாதீனம் ஆதி குருமுதல திருப்பெருந்தரு ராமானுசாமியுடைய குருவர்களையும் மனமெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி இன்றைய இனிய நாள் இந்த மண்ணினுடைய மைந்தராக இருந்து பல சாதனைகளெல்லாம் புரிந்த சூரா தங்கவள் ஐயா அவருடைய இனிய பிறந்த நாள் 88 நிறைவேற்று 89வது பிறந்த நாள் விழாவில் இன்று பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், அதைத் தொடர்ந்து ஒரு பெரிய நூல் ஒன்று இன்று நமக்கு இங்கு வெளியிடப்பட்டிருப்பது ஒரு பாராட்டுதலுக்குரியது. முதலிலே அவருக்கு நம்முடைய பசுமை நிழல் ஆசிரியர் ஆ. சுந்தரராஜ் அவர்கள் பொங்கல் விழா பெருவிழாவினுடைய நம் பண்பாட்டு வரலாற்று நூலை வெளியிட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை எல்லாம் நீங்கள் உங்களுடைய கரகோசையோடு தெரியப்படுத்த வேண்டும். மிகப்பெரிய உழைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். 450 மேற்பட்ட பக்கங்கள், 166 கட்டுரைகள், அவர் அதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் எவ்வளவு உழைப்பை அவர்கள் அதில் கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் உணர முடிகின்றது. அந்த இனிய விழாவிலே கலந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றேன். பாராட்டுதலுக்குரிய இந்த சூளூர் நகரமன்றத்தினுடைய தலைவி தேவி மன்னவன் அவர்களே, இங்கு வரவேற்புரையினிய விஜயகுமார் அவர்களே, நூல் பெற்றுக்கொண்டு மேடையிலே அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களே, சிறப்பு படி பெற்றுக்கொண்டவர்களே, கருத்துரை வழங்கியிருக்கின்ற நம்முடைய பாராட்டுதலுக்குரிய சொல்லேருளவன் செல்லமுத்து அவர்களே, கலைப்பித்தன் அவர்களே, நம்முடைய புலவர் செந்தலை கௌதமன் அவர்கள் சொல்ல வேண்டும். நான் சரோஜனா பள்ளியிலே படிக்கின்ற பொழுது அவர் அப்பொழுது அங்கே பள்ளியினுடைய ஆசிரியராக இருந்த நினைவு அவர்களுக்கும். இதை சிறப்பான முறையிலே பல குழந்தைகள் நாட்டியம் இசைக்கருவிகள் மூலமாக இசைப்பாடல்கள் மூலமாக இங்கு சிறப்பித்து சென்றிருக்கின்ற அவர்களுக்கும் ஒரு நூல் விழா என்றால் இவ்வளவு கூட்டம் இருக்குமா என்பது எங்களுக்கு ஐயமாக இருக்கு. ஒரு 10-20 பேர் இருந்தாலே தமிழ் கேட்கின்ற ஐயாக்கெல்லாம் தெரியும். இதுபோல் விழாக்கள் என்றால் ஒரு 50-20 பேர் 30 பேர் இருக்கின்ற அரங்கு தான் இருந்து கொண்டு இருக்கு. ஆனால் இன்றைய அரங்கிலே ஒரு 100 தமிழ் ஆர்வலர்கள் இந்த பெரும் விழாவிலே கலந்து கொண்டிருப்பது மகிழ்வுக்குரியது. அவளுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லி நமக்கு பேசுவதற்கு இடம் கொடுத்த, நேரம் ஒதுக்கி கொடுத்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் நம்முடைய அம்மணி சாந்தாமணி அம்மணி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரு மிகப்பெரிய ஒரு நூல், நம்முடைய வாழ்வியல் பண்பாடோடு இணைந்த விழாக்கள் பொங்கல் விழா என்பது எல்லாருக்கும் தெரியும். இது இந்த மண்ணிலே தொடர்ந்து 24 மேலாக சிறப்பாக இந்த பொங்கல் விழா இந்த சூளூர் மண்ணிலே நடைபெற்று கொண்டிருப்பது பாராட்டுதலுக்குரியது. அதை ஒவ்வொன்றாக நான் அவர்கள் ஆசிரியர் சென்ற வாரமே வந்து அழைப்பதலோடு அந்த நூலையும் கொடுத்தார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு தலைப்பு 166 தலைப்பிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வளவு தலைப்பிலே நம்முடைய பொங்கல் விழா கொண்டாடப்படுகின்றதா என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய தமிழருடைய பாரம்பரியம், பாரம்பரியத்தினுடைய வழிபாடு, பாரம்பரியத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது வியப்பாக இருந்தது. நம்முடைய பண்பாடு எங்கே தொடங்குகின்றது? அதிலே அவர் குறிப்பிடுகின்றார், மற்றைய விழாக்கள் எல்லாம் தேதியின் அடிப்படையிலே நடக்கும், ஆனால் நம்முடைய பாரம்பரியமான நம்முடைய விழாக்கள் பார்க்கின்ற பொழுது தை பிறந்தால் வழிபறக்கும் என்று சொல்வது போல தை 1, 2, 3 ஆகிய நாட்கள் நம்முடைய
இந்த விழாக்கள் இந்த தமிழருடைய பண்பாடாக தமிழர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா பகுதியிலேயும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற மரபு நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இது இன்று நேற்றல்ல, சங்க இலக்கிய காலத்தில் இருந்து இந்த வழிபாடுகள் சிறப்பாக இருக்கின்ற என்ற செய்தியை அவர் பதிவு செய்திருக்கின்றார். ஏனென்றால் இன்று அதெல்லாம் மறந்து போய்விட்டது. அப்படி அது சூரிய வழிபாடாக நாம் இயற்கையை வணங்குகின்றோம், நம்முடைய வாழ்வியலுக்கு துணையாக இருந்த உழவு மாடுகளை எல்லாம் வணங்குகின்றோம், அதை நாம் போற்றுகின்ற ஒரு வழிபாடாக இந்த வழிபாடு. முதல் நாளிலே பொங்கல் வழிபாடும், புதுப்பானையிலே பொங்கலிடுகின்ற வழிபாடும், மறுநாள் மாட்டுப்பொங்கலுக்கு அதற்கு நன்றி தெரிவிக்கின்ற வழிபாடு, உழவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கின்ற வழிபாடாக நடைபெறுகின்றது. அந்த வகையில் எடுத்துக்கொண்டால் அடுத்ததாக இருப்பது நமக்கு ஆடிப்பெருக்கு, ஆடி 18. இதுக்கெல்லாம் நாம் தேதியை தேடிக்கொண்டிருக்க வேண்டியது. அதில் குறிப்பிடுறார், மற்றதையெல்லாம் எடுக்கணும்னா பஞ்சாங்கம் பார்க்கணும், நாளாக இருக்குதான்னு பார்க்கணும். ஆனால் நம்முடைய தமிழருடைய வழிபாட்டிலே பார்க்கின்ற பொழுது அந்த தை 1, 2, 3 ஆடிப்பெருக்கும் நம்முடைய வாழ்வியலோடு இணைந்த ஒரு வழிபாட்டை நம்முடைய முன்னோர்கள் தேடி கொடுத்திருக்கின்றார் என்றால், ஆடிப்பட்டம் தேடி விதைக்கின்றோம். இந்த தேடி விதைத்த நெல்மணிகளை எல்லாம் அறுவடை செய்து வீட்டிற்கு வந்து புது நெல்மணிகளை எல்லாம் கொண்டு பொங்கலிடுவதற்குரியதாக ஓய்வு கிடைக்கின்ற அந்த நாளிலே தான் நம்முடைய அந்த பொங்கலை வைத்திருக்கின்றார் என்ற செய்தியை நமக்கு மிக அழகாக அவர் பதிவு செய்திருக்கின்றார். அந்த காலத்தில் அதெல்லாம் சொல்லுவாங்க, மிக சிறப்பாக பதிவு செய்கின்றார். நமக்கெல்லாம் தெரியும் அந்த தை நீராடல் என்பது தான் நமக்கு சங்க இலக்கியத்திலே இருந்தது. பிற்காலத்திலே தான் மார்கழி நீராடல் என்று வருகின்றது. நாம் எல்லாம் எனக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, வயதான பெண்மணிகளுக்கெல்லாம் தெரியும். மார்கழி மாதத்திலே அதிகாலையிலே எழுந்து நீராடி வீட்டிற்கு முன்பாக கோலங்களை இட்டு கோலங்களுக்கு முன்பால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளையாரை வைத்து வழிபாடு செய்கின்றது. அந்த வீட்டிலே மனம் செய்யக்கூடிய வயதிலே ஒரு பெண் குழந்தை இருக்கின்றார் என்ற செய்தியை மறைமுகமாக சொல்லுகின்றது. ஒரு நாள் ஒரு பிள்ளையார், இரண்டாவது நாள் 2 பிள்ளையார், இப்படி 30 நாட்களும் 30 பிள்ளையாரை வைத்து அதை பிடித்து வைத்த பிள்ளையாரெல்லாம் எடுத்து சென்று ஆற்றிலோ குளத்திலோ கிணற்றிலோ போட்டு அங்கு கூடியிருந்து குளிந்தேலோர் எம்பாவா என்று கூடியிருந்து கும்மி அடித்து நம்முடைய வழிபாடுகளை எல்லாம் கொண்டாடுகின்ற மரபு இருந்தது. என்ன பண்ணுவாங்க எல்லாரும், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற வீட்டிலே சமைத்து உணவுகளை எல்லாம் சோறையெல்லாம் எடுத்து வந்து அங்கே வைத்து கொண்டு கும்மி அடித்து வழிபாடு. அதுதான் நம்முடைய பழைய மரபாக இருந்ததெல்லாம் பழைய காலத்தில் இருக்கிறவங்களும் இருக்குது. இன்னைக்கு கோலம் கோலத்தை பற்றியும் கூட போட்டிருக்கார். இந்த கோலங்களெல்லாம் இந்த நாளிலே இட வேண்டும் என்கின்ற அழகான செய்தியை அவர் அதிலே பதிவு செய்திருக்கின்ற. இதெல்லாம் எதிர்காலத்திலே நூல்களிலே தான் பார்க்க முடியும். இல்லைன்னா அம்மையார் போல் அவங்கெல்லாம் இணையவிலையில் தான் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தாலும் யூடியூப்பில் தான் பேசிகிட்டே இருக்கிறாங்க, அங்கே தான் பார்க்க முடியுது. பட்டிமன்றமாக இருக்கட்டு, பேச்சாக இருக்கட்டு, அது ஒரு செய்தி சொன்னாங்க. என் கணவர் கல்யாணம் பண்ணுற போது குதிரையில் வந்தார் செய்தி சொல்லுவாங்க, எல்லோரும் பல பேர் கேட்டிருப்பாங்க, கேட்டு பாருங்க. அப்படி நம்முடைய இன்றைய எல்லாமே இணையில்லாத இணைய வழிக்கு சென்று விட்ட நாம் நம்முடைய பாரம்பரியமாக இருக்கின்ற அந்த வழிபாடுகளோடு பண்பாடுகளோடு இருந்து நாம் விலகி சென்ற நிலையிலே இருந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது வெறும் வழிபாடு மட்டுமல்ல, அறிவியல் சார்ந்த கருத்துக்களையும் நமக்கு சொல்லுவதாக இருக்கின்ற சூரிய வழிபாடு. சூரியன் இல்லை என்றால், அதனுடைய ஒளிக்கது கற்றைகள் எல்லாம் இல்லை என்றால் மனிதனால் வாழ முடியாது. இயற்கையிலே இருக்கின்ற புல்பூடுகளும் கூட வாழ முடியாது. ஆகவே இயற்கையோடு இணைந்த வழிபாடு சூரிய வழிபாடு என்பதை உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாட்டிலேயும் எப்படியெல்லாம் சூரியனுக்கு வழிபாடு நடக்கின்றது, மற்ற மாநிலங்களிலே பார்க்கின்ற பொழுது மகர சங்கராந்தியாக கொண்டாடப்படுவது இங்கு சூரிய பொங்கலாக கொண்டாடப்படுகின்றது. இப்படி பல்வேறு சிறப்புகளுக்குரியதாக இன்றைக்கெல்லாம் சொல்லுவாங்க, பேரூர் பெரியசாமி இருக்கிறவோ சொல்லுவாங்க, ஒவ்வொரு மாதமும் வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே சூரியர் பொங்கல் வச்சான் கண்ணுக்கு நல்லதுன்னு. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, மருத்துவர் இடத்துல போனால் நீங்கள் போய் கொஞ்சம் நேரம் வெயில் இருங்க, உங்களுக்கு வைட்டமின் சியோ டியோ பத்திரின்னு சொல்லுவாங்க. அது குறைபாடு இருக்கின்றவர்கள், கண் குறைபாடு இருக்கின்றவர்கள் வெயிலிலே சென்று இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லாம் இன்றைக்கெல்லாம் குளிர்சாதன அறைகளிலேயே இருந்து பழகிட்டோம். வாகனத்தில் போனாலும் குளிர்சாதன வாகனம், வீட்டில் இருந்தாலும் அல்லது அலுவலகத்தில் இருந்தாலும் குளிர்சாதன அறைகளிலே இருப்பதன் காரணமாக கண் உள்ளிட்ட நோய்கள் எல்லாம் வருகின்றது என்பதை அதற்காக அந்த செய்திகளையும் பதிவு செய்திருக்கின்றார்கள். நிறைவாக வர்றபோது ஒரு பாட்டை பார்த்துட்டு வந்தேன், ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட பாட்டு, ஓலைக்காய் குண்டையிலே ஒரு கூட தாளம் மூணு சொல்கிற பாட்டு. அதையெல்லாம் பாடுவாங்கன்னு பார்த்து ஏதோ சினிமா பாட்டு பொன்மகள் வந்தாலும் பாடிட்டுருக்கு. பாட வேண்டான்னு சொல்லு,
இந்த பாடலாம் பாட்டையெல்லாம் யார் கேட்பாங்க? இந்த அம்மா அப்படி அடுத்து பாடுறதுக்கு தயாராகிட்டு எழுதிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பாட போகிறாங்க, இங்கெல்லாம் ஆட போகிறாங்க, முடிச்சுட்டு அவங்க ஆட்டத்தை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பாடலெல்லாம் நமக்கு இன்றைக்கி யாருக்கும் தெரியாது. எல்லாம் கொண்டு போய் அந்த வீட்டிலேருந்து கொண்டு வந்த சாதத்தெல்லாம் கொண்டு போய் எல்லோரும் சுற்றி வச்சு இந்த பாட்டெல்லாம் பாடி கும்மி அடித்து எல்லாம் வேத்து பூத்து அப்புறம் வீட்டுக்கு போவாங்க. இன்றைக்கி உட்காந்துட்டு பிக் பாஸ் பார்க்கறக்கு இன்றைக்கெல்லாம் வந்துட்டாங்களே, பிக் பாஸ் பார்க்கறக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சேன்னு எல்லாம் உட்காந்துட்டுக்கிறாங்க. அது உண்மைதானு? அந்த நாகரீகம் என்பது, புது நாகரீகம் என்பது நம்முடைய பண்பாட்டை சிதைத்து விட்டது என்பதை பார்க்க வேண்டும். நாகரீகம் என்பது வேறு, முன்னை பழமைக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெருத்துமற் பற்றியனை என்று நமக்கு திருவாசகத்திலே சொல்லுகின்றார். பழமையும் வேண்டும், இந்த பழமையை எப்படி இன்று புதுமையாக கொண்டு செல்ல வேண்டும் என்பது நாம் பார்க்க வேண்டும். அறிவியல் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இந்த பாடலையெல்லாம் இன்றைய உலகத்திற்கு கொண்டு செல்வதற்கான கருவிகளாக அந்த புதுமையை நாம் படைக்க வேண்டும். முன்னை பழமைக்கும் முன்னை பழம்பொருளை என்று சொல்லுவது போல. அது மட்டுமல்ல, இந்த சூரியனை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த சூரிய கதிர்கள் மூலமாக நமக்கு எவ்வளவு ஆற்றல் கிடைக்கின்றது என்பதை நாம் இன்று சொல்லுகின்றோம். அறிவியல் வாயிலாக இன்று மெய்ப்பித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த அறிவியலுக்கு முன்பாக நம்முடைய அருளாளர்கள் அந்த சூரிய ஒளியினுடைய சிறப்பை எப்படி உணர்ந்திருப்பார் என்று பார்ப்பதற்கு நமக்கு துணையாக இருப்பது நமக்கு மணிவாசக பெருமானுடைய திருவாசகம் நமக்கு சொல்லும் ஆறு வரிகள். அந்த இந்த அண்டத்தை பற்றியெல்லாம் எப்படி சிந்தித்திருப்பார்கள்? உலகம் முரண்டையாக இருக்கின்றது. உலகத்திலே இருந்து பார்க்கின்ற பொழுது பால்வழி மண்டலம் என்று சொல்கின்ற பொழுது ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன் என்று சொல்வது போல இதற்கு ஆதியும் அந்தமும் இல்லை. இந்த பால்வழி மண்டலத்திலே பார்க்கின்ற பொழுது எத்தனையோ பால்வழி மண்டலங்கள், எத்தனையோ சூரியன் இருக்கின்றது, எத்தனையோ கோள்கள் எல்லாம் இருக்கின்றது என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதற்கு அவர் அளவிட்டு சொல்லுகின்றார். நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்லுகின்றார், அண்ட பகுதியில் உண்ட பிறக்கும் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி. பார்த்து கொண்டே இருந்தால் நமக்கு காட்சிகள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றது. விண்வெளியிலே பார்க்கின்றோம், எத்தனை காட்சிகள் எல்லாம் தோன்றிக்கொண்டே இருக்கின்றது என்பதை பார்த்து கொண்டிருந்தால் அது எண்ண முடியாத காட்சிகளாக அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி. ஒன்றுக்கொன்று நின்றலில் பகரின், ஒவ்வொன்றும் பார்த்தால் எவ்வளவு வேறுபாடுகள் உரியது என்பதை இன்று அறிவியல் மெய்ப்பித்து கொண்டிருக்கின்றது. அதற்கு அடுத்தது சொல்லுகின்றார், எத்தனை இருக்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுது 101 கோடியின் மேற்பட விரித்தன. இந்த அண்டவழியிலே எத்தனை கோள்கள் இருக்கும், எத்தனை பால்வழி மண்டலங்கள் எல்லாம் இருக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது 101 கோடியின் மேற்பட விரித்தன. அதில் நமக்கெல்லாம் தெரியும், பழைய காலத்தில் வீட்டில் கூரை வீட்டிலேயே அல்லது ஓட்டு வீட்டில் இருந்தவர்களுக்காக சரி, அந்த மதிய நேரத்தில் பார்த்தால் அந்த வீட்டினுடைய அந்த சிறிதளவு அந்த இடத்திலே இருந்து மேல் கூரையிலே இருந்து அந்த சூரிய ஒளி வரும். அதையெல்லாம் வேடிக்கை பார்க்குற பொழுது அங்கே இருக்கின்ற அந்த தூசுகளெல்லாம் தெரியும். ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவையெல்லாம் அந்த வீட்டில் அந்த கூரையிலிருந்து வர்ற அந்த வெளிச்சத்திலே பார்க்கின்ற பொழுது அந்த சிறிய துகள் ஓட்டையிலே பார்க்கின்ற பொழுது லட்சக்கணக்கான துகள்களெல்லாம் இருக்கு. அதை அவர் சிந்தித்திருக்கின்றார், இல் நுழை கதிரின் நுண் அணுப்புறைய. இந்த ஓட்டை வழியிலே எத்தனை நுண் அணுக்கள் எல்லாம் இருக்கின்றது, அணுவுக்கணுவாகி அப்பாளுக்கு அப்பாளாகி என்று அவை பிராட்டி சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, சிறிய ஆக பெரியோன் தெரியின், பார்த்தா சிறியோனாகின் பெரிய, இது விரிந்து கொண்டே போகின்றது என்று மிக அழகாக நமக்கு திருவாசகத்திலே சொல்லுகின்றார். அதை பற்றிய அறிவியல் பூர்வமான சூரியனை பற்றிய பல செய்திகளும் நமக்கு இந்த நூலிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். அவங்க சொன்னாங்க, சென்னிவாலு பேசணும், யுஎன்ல பேசணும், ஐநா சபையில் பேசணும். அங்கு இருக்கின்ற ஒரு ஆராய்ச்சி மையம், அறிவியல் ஆராய்ச்சி மையம், அந்த அணுவுக்கணுவாக இருக்கின்ற அந்த அணுவை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அதற்கு கடவுள் துகள் என்ற ஒரு பெயரை வைத்திருக்கின்றார்கள். அங்கு ஒரு சிறப்பு என்ன என்றால், நம்முடைய இந்தியாவிலே சிவபெருமானுடைய வழிபாடு இருக்கும், நடராஜர் வழிபாடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. அந்த வழிபாட்டு அங்கு ஐநா சபையில் அந்த ஜெனீவாவில் இருக்கின்ற அறிவியல் மையத்திலே நம்முடைய அப்துல் கலாம் கொண்டு கொடுத்து சென்ற ஒரு நடராஜர் சிலை, அம்பலவான பெருமானுடைய சிலை இருக்கின்றது. இவர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார், இவருடைய இயக்கத்திலே தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று அறிந்தவர்கள் தமிழர்கள். அது அந்த வழிபாட்டு முறை நமக்கு மட்டும்தான் இருக்குது, நடராஜர் வழிபாடு வெளியிலெல்லாம் இல்லை. அதனுடைய உண்மை தத்துவத்தை உணர்ந்த அப்துல் கலாம் அவர்கள் அந்த ஜெனீவாவிலே நடராஜருடைய சிலை வைத்திருக்கின்றார். அங்கு சென்று பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. ஏனென்றால் அந்த உலகத்திற்கு இயக்கத்திற்குரியவராக
சூரியன் இருக்கின்றார் என்ற தத்துவத்தினுடைய அடிப்படையிலே நமக்கு இந்த வரலாற்றின் மிகச் சிறப்பான முறையிலே அவர் பதிவு செய்திருக்கின்றார். அவருடைய நல்ல பெருமுயற்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லி, அவருடைய முயற்சிக்கு துணையாக இருந்த மற்றவர்களுக்கும் அந்த வாழ்த்துக்களை சொல்லி, ஐயா அவர் ஒரு கருத்து சொல்ல சொன்னார். முன்னாடியிலெல்லாம் பறை இசையெல்லாம் அடித்தாங்க, பரதநாட்டியம் ஆடினாங்க, கடைசியில் ஒரு பேர் சொன்னாங்க, சூலூர் அந்த கலைக்குழு பேர் என்னங்க? கல்ச்சர் அகாடமி. நல்ல அழகான தமிழ் சொல்லுமா. நான் சொன்னால் அது ஏதாச்சும் வேறு விதமாக போயிரு சாமி சொல்லுங்க அப்படின்னாங்க. சூலூர் பண்பாட்டு கலைக்குழுன்னு இருந்தால் நல்லா இருக்கும்னு ஐயா சொன்னாங்க. ஏனென்றால் நம்முடைய நாமே தமிழை சொல்லலைன்னா குழந்தைகளுக்கு எப்படி? முதல்ல வந்த ஆண் குழந்தை தமிழச்சின்னு நினைக்கிறேன், தமிழச்சியாக இருந்தது. அடுத்து வந்தவங்க நல்ல நம்முடைய தமிழ் இசை கருவிகளை வாசித்தாங்க, ஆனால் பேர் தான் பெத்த பேராக இருக்குது என்று இந்த நேரத்தில் சொல்லி, சிறப்பான முறையில் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற குழுவினர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி, இதுபோல் நம்முடைய பண்பாட்டு மிக்க பல நூல்களை தொடர்ந்து எழுதுவதற்கு ஆசிரியருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு மகிழ்ச்சி தெரிவித்து நிறைவு செய்கின்றோம்.